ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? ஓகே, மீண்டும் அங்கிள் இந்த திங்கக்கிழமையில் உங்களோடு கூட இந்த கதை நேரத்தை செலவு பண்ணுவதற்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம வந்து தாவீதை பற்றி ரெகுலராக பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? போன வாரம் அப்சலோம், தாவீதுடைய மகன், அவங்க அப்பாட்ட வந்து அவரை பார்க்க வர்றான். தாவீது ராஜா அவனை அரவணைச்சு முத்தம் கொடுக்குறாரு, அப்பாவுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாரு. அப்போ அவன் கேட்குறான், நான் எப்ரோனுக்கு போகணும், நான் கேசூரில் இருக்கும்போது நான் திரும்பி எருசலேமுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போனால் நான் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அந்த பொருத்தனையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட உடனே எப்ரோனுக்கு தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னார். ஆனால் இந்த அப்சலோம் மனசுக்குள்ள ஒரு வஞ்சகமான ஒரு காரியத்தை, ஒரு பொல்லாங்கான ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு தான் ராஜாட்ட இப்படி கேட்டான். அது என்ன பொல்லாப்பு, என்ன வஞ்சகமான காரியம் அப்படிங்கிறத நம்ம போன எபிசோடில் உள்ளே வெளியே அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமாம், பாரு, இந்த அப்சலோம் எப்ரோனுக்கு போகிறேன்னு கேட்டான் இல்லையா? எப்ரோனுக்கு தான் போனான், சரிதானா? ஆமாம், அவங்க கூட ஒரு 200 பேர் சேர்ந்து கொண்டாங்க. அவங்களுக்கும் இந்த அப்சலோம் உள்ள மனசுக்குள்ள வச்சிருக்கிற வஞ்சகம் தெரியாது. இந்த வஞ்சகம் என்ன தெரியுமா? ராஜாவுக்கு விரோதமான ஒரு வஞ்சகமான காரியம். அவங்க அப்பாவுக்கு விரோதமான காரியம். ஆமாம், சொந்த அப்பாவுக்கு தன்னை கட்டி தழுவி முத்தமிட்ட அன்போடு கூட ஏற்றுக்கொண்ட அப்பாவுக்கு விரோதமான ஒரு வஞ்சகம். இந்த வஞ்சகத்தை அந்த 200 பேரும் அறியலை, அவங்களுக்கும் தெரியாது, அவங்களும் அறியாமல். ஆமாம், இந்த அப்சலோம் கூட எப்ரோனுக்கு போயிட்டாங்க. பாரு, இப்போ இவங்க கூட புதுசாக ஒரு ஆள் சேர்ந்திருக்கிறார். அவர் யார் தெரியுமா? முக்கியமான ஆள், தாவீது ராஜாவுக்கு ஆலோசனை கொடுத்த அகித்தோப்பேல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், ரொம்ப அனுபவம் உள்ளவர். ஒரு போர் நடக்கிற நேரம் ஆனாலும் சரி, அரண்மனையில் ஒரு முக்கியமான ஒரு நேரம் ஆனாலும் சரி, சூப்பர் ஐடியா கொடுப்பார். சரி, நம்மளில் கூட பாருங்க, சிலர் நல்ல ஐடியா கொடுப்பாங்க. ஒரு காரியத்தை செய்யணும்னா இதை இப்படி செய்யுங்க, இதை இப்படி பண்ணுங்க, இதை இப்படி செய்யாதீங்க அப்படின்னு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. அவங்க ஆலோசனைப்படி செய்தால் நமக்கு சக்ஸஸாக இருக்கும், சரியா? அப்படி தாவீது ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்குற அகித்தோப்பேல் அப்சலோம் பக்கத்தில் நிற்கிறாரு. அவருக்கு இந்த அப்சலோமுடைய வஞ்சனையான காரியம் தெரியுமோ தெரியலையோ நமக்கு தெரியல, ஆனால் அந்த 200 பேருக்கு தெரியாது. இப்போ அப்சலோம் அங்கே ஒரு பிளான் போட்டிருக்கான். என்ன பிளான் தெரியுமா? நான் சொல்கிற நேரத்தில் நீங்கள் எல்லாரும் எக்காலத்தை ஊதணும். அப்படி எக்காலம் ஊதுற சத்தம் கேட்கும் பொழுது இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? எருசலேமில் அங்கங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஆட்களை ஏற்பாடு பண்ணிட்டான். இந்த எக்கால சத்தத்தை கேட்ட உடனே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? அவன் சத்தம் போட்டு எப்ரோனில் அப்சலோம் ராஜாவாயிட்டான், எப்ரோனில் அப்சலோம் ராஜாவாயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு ஆட்கள் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறான். ஆனால் அந்தோ பரிதாபம், இந்த 200 பேருக்கும் அது தெரியலை. இப்போ எப்ரோனில் போயிட்டு பலி செலுத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. நல்லா கவனிச்சிக்கோ, நம்ம என்ன தான் பலி செலுத்தினாலும், என்ன தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நன்றின்னு சொன்னாலும், மனசுக்குள்ள ஒரு வஞ்சமான காரியத்தை வச்சுட்டு ஆண்டவரை எவ்வளவு நம்ம துதிச்சாலும் அந்த துதி வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தம்பி தங்கச்சி, நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம ஜபிக்கிற ஜபம், நம்ம ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்களை ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஆனால் அப்சலோம் அப்படி இல்லை, அப்பாவுக்கு விரோதமாக வஞ்சகமான பிளான் பண்ணி எப்படியாவது ராஜா அந்த பதவியை பிடிச்சிடணும், அந்த அரசாட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணுகிறான். எவ்வளோ ஒரு வஞ்சனமான காரியம் பற்றியா, அப்பாவுக்கு விரோதமாக செய்கிற காரியம். அதே போல் பலி செலுத்தி முடிஞ்சாங்க, உடனே எக்காலம் ஊதுனாங்க,
எல்லாரும் எப்ரோனில் அப்சலோம் ராஜாவாயிட்டான் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தன் இதில் இருந்து ஓடி வர்றான். ஓடி வந்து ராஜாட்ட, ராஜா 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 என்ன நடந்துச்சு தெரியுமா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு விரோதமாக அப்சலோம் ராஜாவாயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, அது மாத்திரம் ராஜாவே அகித்தோப்பில் இருக்கார்ல, அவரும் அப்சலோம் பக்கம் இருக்கிறாரு, முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயமும் அப்சலோம் பக்கம் போயிடுச்சுட்டான். ஐயையோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த தாவீது ராஜாவுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. உடனே அங்கே இருக்கிற அரண்மனையில் இருக்கிற எல்லாரையும் அவர் அவசரப்படுத்துகிறார். எல்லோரும் சீக்கிரமாக ரெடியாகுங்க, சீக்கிரமாக ரெடியாகுங்க, நம்ம இங்கேருந்து தப்பி ஓடிடணும், நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்சலோம் அவன் கூட்டத்தோடு வந்து நம்மளெல்லாம் காலி பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லி உடனே மூட்டை முடிச்சு தூக்குனாங்க. கால்நடை எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு 10 பெண்களை மட்டும் இந்த வீட்டை காக்கணும்னு சொல்லி ராஜா வச்சுட்டு போயிட்டார். மற்ற எல்லாரும் அரண்மனையில் உள்ள எல்லாரும் கால்நடையாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட சாலமோனும் போயிருப்பான்ல, சாலமோன் குட்டி பையன், அவனும் போயிருப்பான். அவங்க அம்மா அப்பா சேபாள் போயிருப்பாங்கள, தாவீது ராஜாவுடைய மனைவிமார் எல்லாரும் போயிருப்பாங்க, எல்லா வீரர்கள் எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரிதானா? ஆமாம். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இந்த நேரத்தில் ஈத்தாய் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வர்றான். அப்போ ராஜா சொல்கிறார், ஈத்தாய் நீ என் கூட வராதப்பா, நீ தயவுசெய்து என்ன பண்ணிடு, நீ திரும்பி போயிடு, நீ அப்சலோம் கூடயே இரு, நீ வராத, நீ அந்நிய தேசத்தான், நேற்றைக்கு தான் என்கிட்ட வந்த, இப்போ திருப்பியும் என் கூட இப்படி நடந்து வர்றது, உன்னையை நடக்க வைக்கிறது நான் கஷ்டமாக இருக்குது. இல்லை ராஜாவே, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன், நீங்கள் எங்கே சாகுறீங்களோ அங்கே நானும் சாவேன், உங்களோட கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி வா அப்படின்னு சொல்லி போய் கூப்பிட்டு போயிடறாரு. சரியா? சரி, இப்போ அப்படியே வனாந்திரமான இடம், வனாந்திரத்தில் தண்ணி கிடைக்காது, இல்லை வெயில் பயங்கரமாக இருக்கும், ஒரு நிழல் கூட இருக்காது, இப்படிப்பட்ட அந்த வனாந்திரமான இடத்துல அவங்க கால்நடையாக நடந்து போகிறாங்க. வெறும் காலோட ஒரு செருப்பு கூட போடலையா, நடந்து போக ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் மனசில் வேதனை. இப்படி ஒரு பெத்த பிள்ளையே அப்பாவுக்கு விரோதமாக வந்துட்டானேன்னு சொல்லி, இப்போ இந்த அப்சலோம் என்ன பண்ணிட்டான், நேராக எப்ரோன்லேருந்து கிளம்பி எருசலேமுக்கு வந்தாச்சு. சரிதானா? இவங்க வனாந்திரத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது ராஜா கொஞ்சம் ஞானமாக செய்யக்கூடியவர்கள் ஏன் ஆண்டவரோட கூட இருக்கிறாரு. உடனே அவர் வந்து ஆசாரியர்கள் ரெண்டு பேரை கூப்பிட்டாரு. சரிதானா? ஆமாம். ரெண்டு ஆசாரியர்களை கூப்பிட்டார் ராஜா. அந்த ஆசாரியர் யார் தெரியுமா? சாதோக், அபியத்தார், ரெண்டு பேரும் கூப்பிட்டார். இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த உடன்படிக்கையை பெட்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் எருசலேமுக்கு திரும்பி போங்க, நீங்கள் என் கூட வராதிங்க. அவங்க சொன்னாங்க, ஐயோ ராஜாவே, நாங்கள் அவங்க கூட தான் வருவோம், உங்களை விட்டுட்டு நான் எங்கே போவோம். இல்லை இல்லை, நீங்கள் திரும்பி போங்க, உங்கள் ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும், அகிமாசையும் யோனத்தான், உங்கள் ரெண்டு பேருடைய பிள்ளைகள், அவங்களையும் கூட்டிகிட்டு போங்க. சரிதானா? கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே அரண்மனையில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லி அனுப்புங்க, அதுக்காக தான் அவங்களை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் அவங்க பிள்ளைகளையும் சேர்த்து ராஜா அனுப்பிட்டார். இவங்க உடன்படிக்கை பெட்டியை கொண்டுட்டு இப்போ எருசலேமுக்கு திரும்பி போயிட்டாங்க. சரிதானா? ஆமாம். இன்னொருத்தரும் கூட வர்றாரு. சரிதானா? ஆமாம். அவர் யார் தெரியுமா? ஊசாய் அவர் பேர். நல்ல வயதானவர், தாவீதுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், தாளுடைய ஊழியக்காரர்கள் ஒருத்தர். அவரும் கூட வர்றாரு. அப்போ தாவீது சொல்கிறாரு, ஊசாய் நீ என் கூட வரக்கூடாது, நீ எனக்கு பாரமாக இருப்பா, நீ தயவுசெய்து திரும்பி போயிடு. அவன் சொல்கிறான், என்ன ராஜாவே, நான் எப்படி உங்களை விட்டுட்டு போக முடியும், இல்லை இல்லை நீ போ, அங்கே போயிட்டு அப்சலோம் ராஜா கூட நீ இரு. சரியா? நீ அப்சலோம்கிட்ட சொல்லு, உங்கள் அப்பாட்ட எப்படி நான் வந்து உண்மையாக ஊழியம் செய்தனோ அதே போல் ராஜாவாகி உமக்கும் உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லு. சரிதானா? அங்கே அகித்தோப்பேல்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அப்சலோம் கூட சேர்ந்து இருக்கிறான் இல்லையா, நம்முடைய ஆலோசனைக்காரன். அவன் இன்னைக்கு எப்படியாவது நமக்கு கெடுதல் உண்டாக்கும்படி சில ஆலோசனை சொல்லி கொடுப்பான். அந்த ஆலோசனையை நீ கூட இருந்து அபத்தமாக்கணும், அது இல்லாமல் பண்ணணும், அதுக்கு தான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆசாரியர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, யோனத்தான், அகிமாஸ், அவங்ககிட்ட சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டார். அவனும் சரி ராஜாவின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டு
போயிச்சான் சரிதானா. இப்போ ஊசாய் அங்கே இருக்கிறாப்புல, ஈத்தாய் அங்கே இருக்கிறாப்புல, ஆமாம், ரெண்டு ஆசாரியர்கள் இருக்காங்க, அவங்களோட ரெண்டு பிள்ளைகளும் எருசலேமுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இப்போ எப்ரோன்லேருந்து அப்சலோமும் அஹித்தோப்பேல் அப்சலோமும் கூட சேர்ந்த எல்லாரும் வந்துட்டாங்க. எதுக்கு வந்திருக்கிறாங்க? எருசலேமை கேப்சர் பண்ணி பண்ணுறதுக்கு. ஏன்னா இங்கே ராஜா இல்லை, தாவீது ராஜா ஓடி போயிட்டாரு சரிதானா. சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாரு, இந்த தாவீது ராஜா காட்டுக்குள்ளே அந்த வனாந்தரத்தில் நடந்து போயிட்டு பாரு, தாவீது ராஜா அவரோடு கூட சேர்ந்தவங்க எல்லாரும் தலையில் ஒரு துணியை போட்டுட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு அழுதுகிட்டே வெறும் காலோட அந்த ஒலிவ மலையில் மேலே ஏறி போகிறாங்க. எல்லாரும் அழுறாங்க வேதனையில் சரிதானா. ஆமாம், இப்போ எப்ரோன்லேருந்து இந்த அப்சலோம் அவனுடைய கூட்டம் எல்லாம் எருசலேமுக்கு வந்துட்டாங்க, அரண்மனையை பிடிச்சிட்டாங்க சரிதானா. தாவீது ஒரு சின்ன ஜபம் பண்ணுறான், என்ன ஜபம் தெரியுமா? ஒரு குட்டி ஜபம், ஆண்டவரே அஹித்தோப்பிலுடைய ஆலோசனையை இன்னைக்கு அபத்தமாக்கி போடுங்க ஆண்டவரே, பைத்தியக்காரத்தனமாக ஆக்கி போடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு குட்டி ஜபம் பண்ணுறான் சரிதானா. இதுக்கு பிறகு இந்த அப்சலோம் அரண்மனையில் என்ன பண்ணான்? தாவீது ராஜா 10 பெண்களை அங்கே வச்சுட்டு போயிருக்கிறாரு இல்லையா, அவங்களெல்லாம் கொலை பண்ணிட்டானா? இங்கே தாவீது ராஜா இப்போ ஒலிவமலையில் அவர் போயிட்டுருக்கிறாரு, அங்கே எங்கே தங்குனாங்க? காட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டாங்களா? ஐயோ, இவ்வளோ நாளும் அரண்மனையில் படுத்த ராஜாவாச்சே இப்போவும் காட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டாரா? என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இப்போ ஒருத்தருக்கு வந்து பயப்பட்டுகிட்டே இருக்காங்களே, இந்த அஹித்தோப்பியலுடைய ஆலோசனை, அஹித்தோப்பியலுடைய ஆலோசனை சொல்கிறாங்களே, அவன் என்ன ஆலோசனை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒருவேளை இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமெண்டில் எடுத்து போடுங்களேன் சரியா. அங்கிள் இதுதான் சொல்லியிருப்பாரு, இப்படி சொல்லியிருப்பாரு, இல்லை நான் பைபிளை வாசித்தேன் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் போடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அப்சலோம் எருசலேமில் என்ன பண்ணான் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் எங்களோடு கூட இணைந்து இருங்க. காட் பிளஸ் யூ.